அதிமுக உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில இப்ப ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி ராமண்ணா லட்சுமணன் வந்து எஸ்பி வேலுமணி அப்படின்றாரு. சோ ஒன்னும் இல்ல போல, நல்லா தான் இருக்காங்க போல, நீங்களா தான் கிளப்பி விடுறீங்க. இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அடிக்கடி ஊடகத்துல வரக்கூடிய சிவி சண்முகம், அதே போல ஜெயக்குமார் அவர்கள், நிறைய முன்னாள் அமைச்சர்கள் ஏன் ஊடக பக்கத்துல திரும்பல, என்ன காரணம்? ஏன்னா ஊடகத்துக்கு போனோடனே இந்த கேள்வியை வைக்க போறாங்க. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி என்ற தலைமையை, அவருடைய தலைமையை சிவி சண்முகத்துக்கு பிடிக்கல, அதே போல ஜெயக்குமாருக்கு பிடிக்கல, செங்கோட்டையனுக்கு பிடிக்கல, எஸ்பி வேலுமணிக்கு பிடிக்கல. அது வெளிப்படையா எப்ப சொல்லுவாங்கன்னா 4ஆம் தேதி சொல்லிடுவாங்க. ஜெயக்குமார் மிகப்பெரிய அந்த ஊடக மத்தியில அவர் பெருசா பேசப்படக்கூடிய ஒரு நபர். அவர் சில காலமாக ஊடகத்துல பேட்டி கொடுப்பது கிடையாது. அதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும், ஏன்னா கட்சி எடப்பாடிக்கு ஆதரவா ஆரம்ப கட்டத்திலிருந்தே வந்து போர்க்கொடி தூக்கி முதல்ல நீக்கியாச்சுன்னு சொல்றது அவர்தான். ஒரு அதனடியா ஒரு ஒரு அந்த கட்சிக்குள்ள ஒரு ஆளை நீக்கணும்னாலும் அவர் தான் சொல்லுவார், சேர்க்கணும்னாலும் அவர் தான். அப்படி அவன் அந்த அளவுக்கு முழு உரிமை கொடுத்துருந்தாங்க எடப்பாடி தலைமையிலான அந்த குரூப்பு. ஆனா இன்னைக்கு அவரு சைலண்ட் மோட்ல இருக்கிறாருன்னா பிரச்சனை முக்கி போச்சு. அதிமுக ஓட்டு போடுறவங்க ஓட்டா பார்த்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. பெரும்பாலான ஓட்டுகள் வந்து இல்லைன்னு ஒரு அதிமுக ஓட்டு போறவங்க ஓட்டு நிறையவே காணாம போயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாரு கோயம்புத்தூர்ல. அது ஒரு தலைவருக்கு எப்ப தெரியணும்? ஒரு கட்சியோட தலைவர் பொதுச் செயலாளர் தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சா, இதில் வெக்கக்கேடு இல்லையா? நீங்க ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறது என்ன லாயக்க இருக்கு எடப்பாடி பழனிசாமி? அவருக்கு தேவையான விஷயங்கள் அவருக்கு அதுக்கு போயிருக்கும், இவருக்கு தேவையான விஷயங்கள் இவருக்கு அதுக்கு போயிருக்கும். அதனால மனசுக்குள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியில வேஷம் போடுறாங்க. இந்த வேஷத்துக்கு எல்லாம், இந்த நாடகத்துக்கு எல்லாம் வருகின்ற 4ஆம் தேதி இதுக்கு விடை கிடைக்கும். அந்த விடை கிடைத்த பிறகு பாருங்க, அதிரடியாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க. அது தொண்டர்களுடைய முடிவாக இருக்கும். அந்த முடிவு என்பது அம்மாவுக்கு அடுத்தபடியா சின்னம்மா அவர்கள் தலைமையேற்றால் தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அவங்க கட்டுப்பாட்டுல சின்னமா போயிருந்தா முதலமைச்சர் இருந்திருப்பாங்கன்னா, அவங்க 4 வருஷம் 4.5 வருஷம் முதலமைச்சர் இருந்திருப்பாங்க. ஆகவே அதிமுக அம்மா எப்படி அந்த அதிமுக நிர்வாகமா வச்சிருந்தாங்களோ அந்த நிர்வாகத்தை தான் சின்னமாவும் கொண்டு வரும், யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்து நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் தேனி கரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அதிமுக உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில இப்ப ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி ராமண்ணா லட்சுமணன் வந்து எஸ்பி வேலுமணி அப்படின்றாரு. சோ ஒன்னும் இல்ல போல, நல்லா தான் இருக்காங்க போல, நீங்களா தான் கிளப்பி விடுறீங்க. இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. நாங்க ரெண்டு பேரும் வந்து ராமர் லட்சுமணா தான் நாங்க செயல்படுறோம், எங்களுக்குள்ள எந்த பிளவும் கிடையாது. நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஓபிஎஸ் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார், ஓபிஎஸ் மதிக்கல, ஓபிஎஸ் ஒரு ரப்பர் ஸ்டாம்பா யூஸ் பண்றாங்க எடப்பாடி குரூப் அப்படின்னு தொடர்ச்சியா நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது, இதே போலதான் வந்து அந்த அந்த டயத்துல இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்குள்ள எந்த பிளவும் கிடையாது, ராமர் லட்சுமன் போல இருக்கிறார்கள், எங்களை பிரிக்கவே முடியாது, எந்த சதியினாலும் எங்களை எவ்வளவு பெரிய சக்தியான சதி செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. இடையில என்ன நடந்துச்சு அதெல்லாம் நிறைய பேசிட்டோம். ஆகவே நெருப்பு இல்லாமல் புகையாது, அதுதான் விஷயம். அங்க பிரச்சனை இருக்கு. இது வந்து ஜெகதீஷ் நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு இயக்கத்துக்கு, இப்ப தமிழ்நாட்டில் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்தினுடைய தலைவருக்கு யாருடைய ஆதரவு தேவைப்படுதுன்னா தொண்டர்களுடைய ஆதரவு தேவைப்படுது. இவர்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி, மேல்மட்ட தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அப்ப தொண்டர்களுடைய ஆதரவு இல்லை என்பதை இந்த தொடர்ச்சியான தோல்வியிலே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த தலைவர்கள். இந்த எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தாங்க அந்த தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அடி வாங்க போறோம் நம்ம, அப்ப என்ன செய்யறது? தலைமை மாற்றுவோமா, அப்ப வேற ஏதாவது ஒரு வழி பண்ணுவோமான்ட்டு குழம்பி போய் தான் கிடக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடுதான் நம்ம தொடர்ச்சியா வந்து பேசிட்டு வரவங்களுக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு இருக்கு. வெளியில வேண்டாம், மீடியாவை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா உள்ள மனசுக்குள்ள வெந்துகிட்டு இருக்கு. எப்படா எடப்பாடி பழனிசாமி அந்த சீட்டை விட்டு காலி பண்ணுவோம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி அந்த நினப்பில் இருக்கிறாரு. அதே போல அந்த கொங்கு மண்டலத்திற்குரிய மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. செங்கோட்டையன் கூட அவர் வெளிப்படையா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் கூட மனதளவுல எடப்பாடி பழனிசாமியை அவரை ஏத்துக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு நிறைய நம்ம விஷயத்த பேசிட்டோம். ஏன்னா அவர்னால் உருவாக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி, அந்த செங்கோட்டையன் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர் தான் ஒரு காலகட்டத்தில் அமைச்சரவைக்கு.
அதே போல முதலமைச்சரை அறிமுகப்படுத்த விட்டது சின்னம்மா. அப்படின்ற போது இவர்கள் எல்லாம் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்களா, அந்த தலைவர் நேர்கோட்டில் பயணிக்கல, அவருடைய வழி தவறா இருக்கு. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என்னதான் செஞ்சாலும் தமிழகத்திலும் கேரளாவிலையும் கூட பிஜேபி வந்து ரொம்ப பின்தங்கி போயிடும், வெற்றிக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன். அங்கிட்ட நார்த் இந்தியாவில் எப்படியோ அதை அடிச்சு வந்துருவாங்க. மறுபடியும் மோடி அவர்கள் பிரதமரானா, எடப்பாடியுடைய கெதி என்ன, அதிமுகவினுடைய கெதி என்ன, அதுக்கு முன்னாடி அதிமுகவை நம்ம வழிப்படுத்தணும், ஒன்றுபடுத்தணும் அப்படின்ற நல்ல அக்கறையோடு அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் செயல்படுறாங்க, அதுக்கு உண்டான வேலைகள் செய்யறாங்க. இதுதான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி, நான் பெரிய ஆளு, நான் பெரிய கொம்பன்னு மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் அதுதான் சொல்றேன். மத்தியில் ஆளக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்த்து நீங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகும், இனி அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகும், நீங்க டம்மி பீஸ் ஆன பிறகு என்ன நிலையாகும், அதை நினைச்சுதான் முன்னாள் அமைச்சர்களுக்கு உறக்க வரல. எடப்பாடி ஏன்னா என்ன 4ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு இப்பயே யோசிக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே. இது நாள் வரைக்கும் தாங்கி பிடிச்சதாரு உங்களை பிஜேபி. இப்ப இந்த தேர்தலுக்காக உங்களுடைய நாடகம், பெரிய நாடகம் நடத்தி முடிச்சுட்டீங்க. சரி, தேர்தலுக்கு பிறகு பிஜேபி பை சான்ஸ் பிஜேபி தலைமையிலான ஆட்சி மறுபடியும் மத்திய அரசு உருவாகி மோடி அவர்கள் பிரதமரானா, இவருடைய கெதி என்ன ஆகிறது, அதைத்தான் அவங்க நினைச்சு அதை இரவுல தூக்க வரலையா முன்னாள் அமைச்சர்களுக்கு. அப்ப எடப்பாடியோட மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்க. அதனால அவங்க எல்லாம் சட்டுப்பட்டு நம்மளா ஒரு முடிவுக்கு வருவோம்ப்பா, வருகின்ற 4ஆம் தேதிக்கு முன்னாடியே ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு அந்த ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க சமயத்துலதான் அது லீக் ஆகி அதை பத்தி நம்ம பேசுறோம். அங்க பிரச்சனை இருக்கு என்பது உண்மை, அதுல இந்த மாற்றம் இல்லை. பிளவை ஏற்பட்டவன் நினைச்சவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க, இப்ப எதுவும் இல்ல, எடப்பாடி வந்து எங்க எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்ணிட்டு தான் முடிவெடுக்கிறாரு அப்படின்னு எஸ்பி வேலுமணியை வந்து சான்றிதழ் கொடுக்குறாரு. எஸ்பி வேலுமணி சான்றிதழ் கொடுப்பாரு, ஆனா எடப்பாடி சான்றிதழ் என்ன கொடுத்தாரு, 70% பேர் கட்சிக்கு விசுவாசம் நடக்கல. அந்த சான்றிதழுக்கு யார் பொறுப்பு? 70% பேர் முக்கியமான ஆட்கள் கட்சிக்கு எதிராகத்தான் வேலை பார்த்திருக்காங்க, கட்சிக்கு ஆதரவா கட்சிக்கு நம்பிக்கையோட வேலை பார்க்கலன்னு சொல்றாரு. அப்ப மனதிலுள்ளதை அவர் வெளியே சொல்லிட்டாரு. இப்ப வேண்டாம் மேல் கூச்சலா சொல்லிக்கலாம். இப்ப அடிக்கடி ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் பிரச்சனை முத்துதுன்ற போது ஓபிஎஸ் போய் ஊடகம் போகும்போது எங்களுக்குள்ள இந்த பிரச்சனை உள்ளதா ஓபிஎஸ் சொல்லுவாரு, ஆனா பிரச்சனை இருக்குல்ல. அதனால வர்ற 4ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா என்ன நடக்குதுன்னு நம்ம பேசத்தான் போறோம் ஜெகதீஷ். நான் என்ன சொல்ல வரேன், பிரச்சனை வலுவா இருக்கு. ஒரு காலகட்டத்திலும் இப்ப நல்லா புரிஞ்சு, சிவி சண்முகம் இப்ப ஏதாவது ஒரு ஊடகத்துல பேட்டி கொடுப்பது உண்டா இல்லையே, என்ன காரணம் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க அடிக்கடி ஊடகத்துல வரக்கூடிய சிவி சண்முகம், அதே போல ஜெயக்குமார் அவர்கள், நிறைய முன்னாள் அமைச்சர்கள் ஏன் ஊடகம் பக்கத்துல திரும்பல, என்ன காரணம்? ஏன்னா ஊடகத்துக்கு போன உடனே இந்த கேள்வியை வைக்க போறாங்க. எந்த கேள்வியை? உங்களை போன்ற ஊடகவியல் என்ன உங்களுக்குள்ள பிளவாமேன்ற போது அந்த இடத்துல ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, மனதளவுல பிளவுதான். அதனால ஊடகத்து பக்கம் போக வேண்டாம், நம்ம உள்ள இருந்து வேலை பார்ப்போன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி என்ற தலைமையை, அவருடைய தலைமையை சிபி சண்முகத்துக்கு பிடிக்கல, அதே போல ஜெயக்குமாருக்கு பிடிக்கல, செங்கோட்டையனுக்கு பிடிக்கல, எஸ்பி வேலுமணிக்கு பிடிக்கல. அது வெளிப்படையா எப்ப சொல்லுவாங்கன்னா 4ஆம் தேதி சொல்லிடுவாங்க, அது நடக்கத்தான் போகுது. நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையனும் எஸ்பி வேலுமணியும் மறுப்பு தெரிவிச்சா கூட தங்கமணி அவர்கள் வந்து இது வரைக்கும் பேசி பார்த்த மாதிரி தெரியல. ஜெயக்குமார் அவர்கள் வந்து அதிமுகவோட முகங்கள்ல முக்கியமானதாக அறியப்படுறவர், பத்திரிகையாளர்களாலே ஜெயக்குமார் அதிமுக அவர் தான், அவர் சொல்றது அதிமுக ஸ்டாண்ட்னு பார்க்கப்பட்ட நிலையில் அவர் வாய்ஸே காணும். சிவி சண்முகமும் நீங்க சொல்ற மாதிரி என்ன அதை பத்தி பேசவே இல்லை, என்ன நடக்குது சார்? அதுதான் சொல்ல வரேன், பிரச்சனையே முத்திடுச்சு. இப்ப அடிக்கடி வந்து பகிரங்கமா பேட்டி கொடுக்கறது யாரு, நம்ம டிஜே என்றக்கூடிய ஜெயக்குமார், மிகப்பெரிய அந்த ஊடக மத்தியில அவர் பெருசா பேசப்படக்கூடிய ஒரு நபர். அவர் சில காலமாக ஊடகத்துல பேட்டி கொடுப்பது கிடையாது, அதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா கட்சி இப்ப எடப்பாடிக்கு ஆதரவா ஆரம்ப கட்டத்தில இருந்தே வந்து போர்க்கொடி தூக்கி முதல்ல நீக்கியாச்சுன்னு சொல்றது அவருதான். ஒரு அதிரடியா ஒரு ஒரு அந்த கட்சிக்குள்ள ஒரு ஆளை நீக்கணும்னாலும் அவர் தான் சொல்லுவார், சேர்க்கணும்னாலும் அவர் தான். அப்படி அவன் அந்த அளவுக்கு முழு உரிமை கொடுத்திருந்தாங்க எடப்பாடி தலைமையிலான அந்த குரூப். ஆனா இன்னைக்கு அவரு சைலண்ட் மோட்ல இருக்கிறாருன்னா பிரச்சனை முக்கி போச்சு. ஆகவே அனைவரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எல்லாருமே வந்து எத்தனை இன்னும் எத்தனை பீரியடு முன்னாள் அமைச்சரா இருப்போம், ஒரு பீரியடு முடிய போகுது, இன்னும் அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஒரு அங்கீகாரம் பெற்று அதிகாரத்துக்கு வந்து அமைச்சர் ஆகணும்ல, இப்படியே இருந்தா முன்னாள் அமைச்சர் தானே சொல்ல போறாங்க, அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியுமா? இந்த நினைப்பெல்லாம் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு அந்த நினைப்பு இருக்கு, நல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா இல்லாட்டி முன்னாள் அமைச்சர்கள் தான் இவங்க வாழ்க்கையில, நல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கட்சி ஒன்றுபட்டு
பிளவு இல்லாம எல்லாம் ஒரு நேர்கோட்டில் பயணிச்சா மட்டும்தான் அடுத்த அதிமுகவுக்கு ஒரு வெற்றி பாதையில போக முடியும். இல்ல ஓபிஎஸ் வரக்கூடாது, சின்னம்மா வரக்கூடாது, தினகரன் யாருன்னு தெரியாது, மத்த நீக்கப்பட்டவர் அத்தனை பேரும் வரக்கூடாது, நாங்க தான் அப்படின்னு எடப்பாடியோட நினைப்பை அத்தனை அமைச்சர்கள் மனசுல நினைச்சா இவங்க வாழ்க்கை உள்ளாமே முன்னாள் அமைச்சர்கள் தான், அதை யாராலும் மாற்றவே முடியாது. அந்த நினைப்பு அவங்களுக்கு இருக்கு, எல்லா முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்கு. நம்ம எத்தனை ஆண்டு காலம் நீ எத்தனை இப்படியே இருந்தா மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க, தொண்டங்க வேலை பார்க்க மாட்டாங்க. ஆமா, இதுக்கு ஏதாவது சட்டப்பட்டு ஒரு முடிவுக்கு வரும்னுதான் லைட் லைட்டா புகஞ்சுக்கிட்டு வருது. 4ஆம் தேதிக்கு பிறகும் எல்லாமே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கிறது. இது தொண்டர்களுடைய விருப்பமும் அதைத்தான் நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்க நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஆளை தூக்கி வச்சீங்க, மேல்மட்ட நிர்வாகமா சேர்ந்து ஒரு ஆளை தூக்கி வச்சீங்க, அவர் சரியில்லை என்பதை தொண்டர்கள் தீர்மானிக்கிறாங்க. அதனாலதான் தொடர்ச்சியா தோல்வியை கொடுக்குறாங்க. இதுக்கு தொண்டர்களோட எண்ணோட்டத்தை கண்டு அந்த எண்ணோட்டத்தை அறிஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் செயல்படுவார் என்ற நம்பிக்கை இருக்குது. அதனுடைய வெளிப்பாடுதான் இவருடைய குழப்பம். அதிரடியாக பேசக்கூடியவர் வந்து சி வி சண்முகம். ஆனா வந்து தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வந்து லெட்டர் அனுப்பிச்சார் எடப்பாடிக்கு, என்னை கன்சல்ட் பண்ணாம வேட்பாளர் போட்டீங்க, தோல்வி வந்துச்சுன்னா என்னை கேட்காதீங்க அப்படின்னு ஒரு ஏற்கனவே லெட்டர் அனுப்பிச்சதெல்லாம் சொல்றாங்க. இந்த நிலையில வந்து அதிரடியாக முழு வீச்சுல பேசக்கூடிய சி வி சண்முகம் வந்து அமைதி காக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. கே பி முனுசாமி அவர்களும் எதுவும் பேசுற மாதிரி காணுமே, இது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கணுமா? கண்டிப்பா அதான் நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் சொல்றேன், அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைமை என்பது சரியில்லை என்பதை உணர்ந்துகிட்டு அமைதி காக்கிறாங்க, பேச முடியல. ஏன்னா சாதாரணமா ஒரு விஷயம் சகிதேஷ், ஒரு அதிமுகவினுடைய ஒரு கிளைக்கழக செயலாளர் கூட தனது இயக்கம் என்பது அதிகாரத்தில் இருந்தா மட்டும்தான் அவனுக்கு பவர், ஒரு ஒன்றிய செயலாளர் கூட அந்த இயக்கம் பவருக்கு வந்தாத்தான் அவனுக்கும் பவர். அப்படின்ற போது முன்னாள் அமைச்சர்கள் பல சொகுசா இருந்தவங்க, மரியாதையோடு இருந்தவங்க, அமைச்சரவையில் இருக்கணுமா இல்லையா, அதிகாரத்தில் இருந்தா தானே அமைச்சர், இல்லாட்டி முன்னாள் அமைச்சர் ஒரு இன்சல்ட் மட்டும் தானே வரப்போகுது. அதை நினைச்சுதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, எல்லாருக்கும் நம்ம கண்ட்ரோல் இருக்கிறாங்க, யாரு மீறி போனா நம்ம பாத்துக்கிறோம் நீக்கிறோம் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து உங்க பக்கம் திருப்பிட்டா என்ன நடக்கும், பேசாம வாயை மூடிக்கிட்டு எல்லாரும் தொண்டருடைய கருத்தை கேட்டு அனைவரும் ஒற்றுமைப்படுத்தி போனாதான் சரியா இருக்கும். அந்த நிலை வரப்போறது ஜெகதீஷ். ஆனா ஆர்வி உதயகுமார் சொல்றாரு, அப்படி ஒரு விஷ பரீட்சையை வந்து அதிமுக இனியும் மேற்கொள்ளாது, ஓபிஎஸ் வந்து சேர்க்கிற முடிவு இனிமேல் வாய்ப்பே இல்லை, அவர் தான் பிளவை ஏற்படுத்தியவர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியலையே. இல்ல இல்ல, எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. ஒரு கட்சிக்குள்ள அவங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமை இருந்து கொண்டிருக்கிறது, இப்பயும் அவரை அவங்க வெளிக்கொண்டு வர அதை அவங்களை நீக்கிட்டு பேசிட முடியாது. இல்ல அப்ப என்ன நடக்குதுன்னு நம்ம தேர்தல் வரைக்கும் பார்ப்பனு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தலுடைய முடிவு என்பது ஒரு 90% அனைவருக்கும் புரியுது, மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்றது புரியுது. அந்த 10% விஷயம் 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். நம்ம என்ன நிலைமை, தமிழ்நாட்டுக்குள்ள எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு என்ன மாதிரி மக்கள் மதிப்பளிச்சிருக்கிறாங்க, அந்த அந்த குறிப்பு என்ன மாதிரி செயல்பட்டு இருக்கின்றது 4ஆம் தேதி தெரிஞ்சுவோமே. அதனாலதான் அது வரைக்கும் அந்த பேச்சில் கூட அளந்து பார்த்து பேசுறாங்க எல்லா முன்னாள் அமைச்சர்களும், மனசுக்குள்ள ஒண்ணு வெளியில வாயில வர்றது ஒண்ணு. அதிமுக ஓட்டு போடுறவங்க ஓட்டா பார்த்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு, பெரும்பாலான ஓட்டுகள் வந்து இல்லைன்னு ஒரு அதிமுக ஓட்டு போறவங்க ஓட்டு நிறையவே காணாமல் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்றாரு கோயம்புத்தூர்ல. அது ஒரு தலைவருக்கு எப்ப தெரியணும், ஒரு கட்சியோட தலைவர் பொதுச் செயலாளர் தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சா, இதில் வெக்கக்கேடு இல்லையா, நீங்க ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கு என்ன லாயக்க இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு? அப்ப பூத் கமிட்டி எதுக்கு போட்டீங்க, தனித்தனியா ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டு யார் யாரு இந்த சாப்தாவை செக் பண்ணவர்கள், அப்ப அந்த நிர்வாகத்திறன் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதை அவரே ஒத்துக்கொண்டார் இல்லையா? ஒரு இயக்கத்துல இப்ப அம்மா காலகட்டத்துல தேர்தல் வரப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அங்க உள்ள சாப்தாவை கிளியர் பண்ணி யார் யாரு ஓட்டு நீக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கூட செக் பண்ணுவாங்க, அதுல கட்சி ஓட்டுகள் எதுவும் தவறு நடந்திருக்கா அப்படின்னு. அப்ப உங்களுக்கு அடிமட்ட தொண்டன் எவனுமே செயல்படலை என்பதை வெட்டா வெளிச்சமா சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அது எப்படி ஓட்டு காணா போகும், உங்களுக்கு ஓட்டு விழலன்னு அர்த்தம், உங்களுக்கு ஓட்டு போடலன்னு அர்த்தம், உங்களுக்கு தொண்டர்கள் வேலை பார்க்கலன்னு அர்த்தம். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த விஷயத்தை இப்ப சொல்றாரு. ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எப்ப சொல்லணும், தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது சொல்லணும், இதுக்கு முன்னாடி துடிப்பா செயல்பட தெரியலையா, நீங்க தான் அடிக்கடி மாவட்ட செயலாளர் கூட்டம், மாநில நிர்வாகிகள் கூட்டம், ஒன்றிய செயலாளர் கூட்டம் அப்படின்னு கூட்டம் கூட்டமா போடுவீங்களே மெட்ராஸ்ல, என்னாச்சு உங்க பேச்சு எடுபடலையே, அதுதான் சொல்ல வர்றது. இதெல்லாம் வெக்கக்கேடா தெரியுது எடப்பாடி பழனிசாமி இப்ப போய் சொல்றது, ஏகப்பட்ட அதிமுக ஓட்ட நீக்கிவிட்டாங்க, அதை எப்படி நீக்க முடியும், அதை எப்படி நீக்கிடுவாங்க, உங்களுக்கு வாக்களிக்கல, உங்களுக்கு வேலை பார்க்கல, அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய குற்றச்சாட்டு. தன்னோட தலைமை மீது எதுவும் கேள்வி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தோல்விக்கு இப்போதே காரணம் கண்டுபிடிக்கிறாரா எடப்பாடி? அதுதான் தோல்வியோட வெளிப்பாடுதான்
ஓட்டு மிஷின் வேலை செய்யலை, அந்த பட்டன் அமுத்தின லைட் வரல, இப்படிலாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு வேட்பாளர்கள். அதுபோல திரு தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்ன மாதிரி நிறைய ஓட்டு காணா போச்சு, இங்க இங்க மறுதேர்தல் நடத்தணும்னு சொன்னாங்களா, அப்ப அது தோல்வியின் வெளிப்பாடு தானே? அது மாதிரி தான் இவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனா இன்னொரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க சார். வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி பிரஸ் மீட் கொடுக்குறாரு, பக்கத்துல பொள்ளாச்சி ஜெயராமன் எல்லாம் நிக்கிறாங்க. அப்ப வந்து முன்னாருக்குன்னா சொல்றாரு, அது வந்து முக தோரணைக்காக சொன்னாரா இல்ல இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு சொன்னாரான்றது தெரியல. ஆனா திரும்ப அடுத்த நாளே வந்து எடப்பாடி அவர்கள் கோயம்புத்தூர் போறாங்க, பக்கத்துல எஸ்பி வேலுமணி இல்ல. கோயம்புத்தூர்லயே வந்து எஸ்பி வேலுமணி எடப்பாடி பக்கத்துல இல்ல அப்படின்றது வந்து ஒரு கேள்வி எழுப்புது அப்படின்றாங்க. அதுதான் 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 பிரச்சனை இருக்கு, உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. வெளியில ஒரு குடும்பம் இருக்குன்னு வைங்களேன், இப்ப என் குடும்பத்துல நாலஞ்சு பிள்ளை குட்டிக்கு சம்பந்த வழியில இருக்கும், ஆனா வெளியில ஒற்றுமையா இருக்குன்னு தெரியும், உள்ளுக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும். அது மாதிரி அவங்களும் ஒரு குடும்பம் மாதிரி தான் பாக்குறோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு குடும்பத்தை தான் நம்ம நினைக்கிறோம், அந்த குடும்பக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் இருக்கிறதுனாலதான் வந்து அவர் பக்கத்துல இவரை நிக்க முடியல. ஏன்னா அவருக்கு தேவையான விஷயங்கள் அவர் காதுக்கு போயிருக்கும், இவருக்கு தேவையான விஷயங்கள் இவர் காதுக்கு போயிருக்கும். அதனால மனசுக்குள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியில வேஷம் போடுறாங்க. இந்த வேஷத்துக்கெல்லாம், இந்த நாடகத்துக்கெல்லாம் வருகின்ற 4ஆம் தேதி இதுக்கு விடை கிடைக்கும். அந்த விடை கிடைத்த பிறகும் பாருங்க, அதிரடியாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க, அது தொண்டர்களுடைய முடிவாக இருக்கும். அந்த முடிவு என்பது அம்மாவுக்கு அடுத்தபடியா சின்னம்மா அவர்கள் தலைமையேற்றால் தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க, நிர்வாகிகள் அதான் சொல்ல, ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு அதிமுக செயல்படும் என்பதை இந்த ஊடகம், உங்களுடைய ஊடகம் ஒன் இந்தியா ஊடகம் வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வோம். சசிகலா அவர்களும் திவாகரன் அவர்களும் இந்த பணிகளை வந்து முழுவீச்சில் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்றிணைக்கிற முயற்சியில வந்து ஃபுல் ஃபார்ம்ல இறங்கிட்டாங்க. எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் போன்றவர்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா கண்டிப்பா அவங்க இப்ப இருந்த ஆரம்ப கட்டத்தில இருந்தே அவங்க வந்து தேர்தல் வரும்போதெல்லாம் தீவிரமான பேச்சுவார்த்தை கேட்பாம தோல்வி முகத்துல நீங்க போறீங்க, கள நிலவரம் தெரியாம போறீங்க. பணம் இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியாது. மக்களுடைய மனசுல என்ன இருக்கு, இந்த கட்சி மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத வந்து முதல்ல கண்டறிய தெரியாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதையெல்லாம் கண்டு அறிஞ்சவங்க தான் சின்னம்மா அவங்க. ஆகவே எப்பா யார் வேணாலும் முதலமைச்சரா இருந்துட்டு போங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில், அதெல்லாம் வந்து நான் தான் சொல்ல வரல. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வரணும்ப்பா, அனைவரும் ஒற்றுமையா இருந்து வாங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசணும்னு தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வராங்க. அதுக்கு உறுதுணையாக அண்ணன் திவாகரன் அவர்கள் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கட்சி ஒன்னா இருக்கணும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம், அம்மா அவர்களால் கட்டமைக்கப்பட்ட கட்டுக்கோப்ப நடத்துற அந்த இயக்கம், சின்னம்மா அவங்க மறுபடியும் அதை கட்டமைக்க விரும்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை ஊட்டி கிடையாது. பாருங்க வரிசையா பாருங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பிள்ளையும் கிடையாது, யாரும் கிடையாது, வாரிசு கிடையாது. அதுபோல அம்மா அவங்களுக்கும் வாரிசு கிடையாது, சின்னம்மா அவர்களுக்கும் வாரிசு கிடையாது. ஒரு வாரிசு இல்லாத ஒரு பொதுநலத்தோடு சிக்கக்கூடிய சின்னம்மா அவங்களுக்கு அனைவரும் சேர்ந்து அவங்க தலைமையை ஏற்றால் அதிமுக என்ற ஒரு இயக்கம் தொடர்ச்சியாக அடுத்த வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஆட்சி அதிகாரத்தில் அமரும், அதுக்கு தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியாக இருக்கும். இது மக்கள் அறிஞ்ச விஷயம். என்னென்ன சார், திவாகரனுக்கும் தினகரனுக்கும் பிடிச்சிக்காது, ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பிடிச்சிக்காது, இப்படி இருக்கிறப்ப எப்படி சார் ஒண்ணு சேரும்? இல்ல அதுக்குத்தான் பொதுவா சின்னமா இருக்கிறாங்க. இப்ப எனக்கும் தினகரனுக்கும் பிடிக்காதுதான், நான் கட்சி ஒண்ணு சேரணும், தினகரனும் சேரணும் தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுதான், அதுக்கு என்ன செய்ய முடியும்? இயக்கம் ஒண்ணு சேர்ந்தாலும் சரியா ஒரு தனிப்பட்ட நபர் மீது வன்மம் வச்சு என்ன செய்யணும்? அதனாலதான் சின்னம்மா பொதுச் செயலாளருக்கும் சொல்ல வரும், அனைவருக்கும் பொதுவானவங்க அவங்கதான். இப்ப ஓபிஎஸ்க்கு எனக்கு பிடிக்கல, அதே போல தினகரனுக்கு எனக்கு பிடிக்கல, சிவி சண்முகத்துக்கு எனக்கு பிடிக்கல, நான் சொல்லிட்டே தெரியும் முடியுமா? அனைவர்களும் ஒன்றுபட்டால் அதுதான் நல்லதோ கெட்டதோ, ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டா சொந்த பந்தமா அனைவரும் ஒற்றுமையா இருந்து இயக்கத்தினுடைய அந்த முன்னேற்ற பாதைக்கு போகலாம். இதுல எனக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்காதுல்ல, அதெல்லாம் சரியாயிடும். சின்னம்மா சொன்னா எல்லாமே கேட்டுக்குவாங்க. யாரும் அதாவது எடப்பாடி பழனிசாமி சுயநலத்தை விட்டு வந்துட்டார்னா முடிஞ்சு போச்சு, சின்னம்மா சொல்லுக்கா வேண்டி அவங்க சுயநலத்தை விட்டு பொதுநலமா சிந்திச்சா முடிஞ்சு போச்சு கட்சி நலனுக்காக. அதைத்தான் வந்து பொதுமக்களும் வலியுறுத்துறாங்க, தொண்டர்களும் வலியுறுத்துறாங்க. ஆனா இப்ப ஓபிஎஸ் அணியிலையும் வந்து ஓபிஎஸ் கீழ இருக்க நிர்வாகிகள் வந்து ஓபிஎஸ் மேல அதிருப்தியில இருக்க மாதிரி வருது. புகழேந்தியவர்கள் எல்லாம் பேசுறப்பயும் வந்து விரக்தியில பேசுறாரு, ஓபிஎஸ் வந்து ஸ்பீடு பத்தல அப்படின்ற வார்த்தைகள்லாம் வருது. சோ ஓபிஎஸ் அணில இருந்து சிலர் விலகி இன்னொரு அணி அமைக்க போறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வருது, அதை பத்தி எதாவது கேள்விப்படுறீங்க? இது அணி அமைச்சு அணி அமைச்சு எனத்தை அணியை பிடுங்க முடியாது. யார் ஒரு விஷயம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்க, நீங்க இப்ப இந்த மூணு அணியா இருக்கிறோம், எடப்பாடி அணி, தினகரன் அணி, ஓபிஎஸ் அணின்னு இருக்கு. இந்த மூணு அணியும் தனித்தனியா தான் கலங்காண்டு இருக்கு, என்னத்தை பிடுங்க போறாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால இவங்க போய் தனியா நின்றாலும் என்ன ஆக போகுது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகவே திரு ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள்
தனியா நிக்கிறாங்கன்னா அதுதான் சொல்ல வரேன். எல்லாருக்கும் ஒரு அதிமுகவினுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல புகழேந்தி நான் பெருமையா பேசுவேன். என்ன காரணம், ஆரம்ப கட்டத்திலிருந்தே வந்து திரு தினகரன் கைதாகும் பொழுது முத முத மதுரையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் பிஜேபிக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக. நல்லா புரிஞ்சுங்க, அன்றைய எடப்பாடி ஆட்சிக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அதே மாதிரி மாவட்ட வாரியா நடத்தினார். ஆனா நல்ல சிறப்பு இருந்துச்சு தினகரனுக்கு. அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் பிஜேபி பிடிக்காதவங்க அதை இந்த தேர்தல் கொஞ்சம் ஒதுக்கி இருந்தாங்க. ஏன்னா பிஜேபியோட கொள்கை பிடிக்காது புகழேந்தி அவர்களுக்கு. அவர் திராவிட கொள்கையை பின்பற்றக்கூடியவர். அதான் பிரச்சனை, அவர் எம்ஜிஆருடைய கொள்கையும் அம்மாவுடைய கொள்கையை பின்பற்றுறவங்க. ஆகவே அவங்களுக்குள்ள மனக்கசப்புல இருக்கிறதெல்லாம் உண்மைதான். ரெம்பையை வந்து கொட்ட கொட்ட முட்டாள குனிஞ்சு கொடுத்தவங்க முட்டாள போயிடக்கூடாது இல்ல. கடைசியில ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா நிலைக்கு போகக்கூடிய காரணம் என்ன? நீங்க தீர்மானிக்கலாம், நீங்க தீர்மானிக்கலாம் எனக்கு இத்தனை சீட்டு வேணும்னு. அதுக்கு அவங்க அவருடைய ஆதரவாளர்கள் தயாராக இருந்தாங்க. பத்து இடம் பத்து இடத்த நம்ம வேட்பாளரை போடுவோம், பதினஞ்சு இடம் பதினஞ்சு இடத்த வேட்பாளரை போடுவோம், நாங்க தயார் களத்துல குதிக்கின்ற போது அனைவரும் யாரையுமே கலந்துக்கல. நான் ஒரு இடத்துல ராமநாதபுரத்தை நிற்கிற போது அவரு கூட பயணிக்கக்கூடியவங்க ஒரு மனதளவுல ஒரு சங்கடத்தை தான் இருக்காங்கன்னு எனக்கு அறிஞ்ச விஷயம். தனி அணி அமைப்பார்கள் என்றது அது இல்ல, தனி அணியில் அணிவிக்க மனசங்கடத்துல இருக்கிறாங்க அவங்களும். இதுதான் அனைவரும் ஒன்றுபடும் தான் நினைக்கிறாங்க. ஓகே, இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து பாஜக கூட்டம் வந்து வெளில வந்தப்ப நிறைய அதிமுக காரங்க வந்து ஐ மீன் ஆல்மோஸ்ட் அதிமுக எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க, அது வந்து நல்ல முடிவு அப்படின்னு. ஆனா ஓபிஎஸ் டிடி மேல இருக்க விமர்சனம் வந்து அவங்க பாஜக கீழே இருக்கிறத வந்து ஏத்துக்க முடியல அப்படின்றாங்க. நீங்களுமே கூட அதை சொல்றீங்க. சசிகலா அவர்கள் தலைமை இருக்கிற பட்சத்துல, அது சசிகலா அவர்கள் தலைமை இருக்கிற பட்சத்துல அது எப்படி இருக்கும்? சசிகலா அவர்கள் தலைமை இருக்கிற பட்சத்துல அது எப்படி இருக்கும்னு கேக்குறேன். இல்ல சின்னம்மா அவங்க அம்மா எப்படி கட்சியை வழிநடத்துறாங்க அந்த அந்த மாதிரி தான், அது அதனுடைய கணக்குல தான் அவங்க கட்சியை வழி நடத்துவாங்க. அவங்க வந்து அதான் சொல்லிட்டாங்களே, நம்ம யாரையும் பார்த்து அஞ்ச தேவையில்லை பயப்பட தேவையில்லை, நம்ம ஒற்றுமையா இருந்தா பக்கத்து ஊருக்காரன் பயப்பட வச்சாங்க. நம்ம ஊருக்குள்ள நம்ம மக்கள் ஒற்றுமையா இருந்தா அடுத்த ஊருக்காரை வந்து கொள்ளையடிச்சிருவான்னு பயம்ல வேண்டாம். நம்ம ஒற்றுமையா இருந்தா பக்கத்துல இருக்க பயந்துருப்பான். அதனால யாரு ஆருடைய அச்சுறுத்தலுக்கும் நீங்க அசையக்கூடாது, அம்மெல்லாம் ஒற்றுமையா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் பாஜக அந்த கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கு. இப்பவும் அவங்களுடைய அந்த அதிகாரம் இல்லாட்டி கூட அவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தேர்தலுக்கு பிறகுதான் பிரதமர் யாரு அவரு தானே மறுபடியும் அந்த டயத்திலேயே பாஜக அவங்களுடைய அந்த கண்டிஷனை ஏத்துக்காம தானே சிறக்கி போனாங்க. அன்னைக்கு பாஜகவுக்கு எடப்பாடி மாதிரியும் ஓபிஎஸ் மாதிரியும் திரு டிடி விஜயநகரன் மாதிரி அடிபணிஞ்சிருந்தா அன்றைய முதலமைச்சருங்க அவங்க. இல்ல அந்த இக்கட்டான சூழ்நிலையை பாஜக அடிபணியை அவங்க கட்டுப்பாட்டுல சின்னமாவை எடுக்கிறாங்க. அதுக்கு அதை மீறிதான் அவங்க வந்து அதெல்லாம் கிடையாது எங்களுடைய இயக்கம் இப்படித்தான் இருக்கும். அம்மாவுடைய கொள்கை என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இனி வாழ்நாள் முழுதும் இல்ல இயக்கம் இருக்கும் வரைக்கும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதைத்தான் பின்பற்றி எதிர்த்துதான் அவங்க செயலுக்கு போனாங்க. புரியுதுங்களா? அன்னைக்கு அவங்களுக்கு அவங்க கட்டுப்பாட்டுல சின்னமா போயிருந்தா முதலமைச்சர் இருந்திருப்பாங்க. நான் அவங்களும் நாலு நாலு வருஷம் நாலரை வருஷம் முதலமைச்சர் இருந்திருப்பாங்க. ஆகவே அதிமுக அம்மா எப்படி அந்த அதிமுக நிர்வாகமா வச்சிருந்தாங்களோ அந்த நிர்வாகத்தை தான் சின்னமாவும் கொண்டு வரும். யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க. நன்றி சார், உங்களோட நேரத்தை கொண்டு வந்து மிக்க நன்றி. நன்றி சதீஷ், நன்றி நன்றி.